ஸ்வெட்டர் தயார் கதா லீஜியே அப்படின்னா வந்து எடுத்துக்கோங்க லீஜியே அப்படின்னா எடுத்துக்கோங்க லே அப்படின்ற ரூட் வர்புக்கு எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ தூ லே அப்படின்னு வரும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னா தும் லே அப்படின்னு வரும் ஹிந்தியில் வந்து நீங்க அப்படின்றத ரெண்டு விதமா சொல்லுவாங்க தும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஆப்னு சொல்லுவாங்க ஆப்னு சொல்கிறப்போ லீஜியே அப்படின்னு சொல்லிட்டு வரும் தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்லையும் உரிமை எடுத்து சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவாங்க ஆப் அப்படின்றது ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையும் தெரியாதவங்கட்டையும் ஆப் அப்படின்னு யூஸ் பண்ணணும் தும் நீ ஸ்வெட்டர் தயார் ஹி ரக்கா தா தும் அப்படின்னா வந்து நீ தயார் அப்படின்னா வந்து ரெடியாக்குறது ஹி அப்படின்னா வந்து ஒன்லி தயார் ஹி அப்படின்னா ரெடியாகவே ரக் அப்படின்ற ரூட் வரப்புக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அதோட பேசன்ஸில் வந்து ரக்கா அப்படின்னு எழுதுவாங்க இப்போ இப்போ நான் ரெடியாக்கி ரெடியாக்கி வச்சுட்டேன் இப்போ ரெடியாக்கி வச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஹே அப்படின்னு எழுதணும் இவங்க வந்து முன்னாடி நான் ரெடியாக்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறனால ரக்கா தா ரக்கா தா அப்படின்னா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸை யூஸ் பண்ணுறது ரக்காக அப்படின்னா வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்டன்ஸ் ரகா தா அப்படின்னா வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸை யூஸ் பண்ணுறது இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட தும்மோட நெய் சேர்த்துருப்பாங்க இது வந்து பாசன்ஸனால தான் நெய் சேர்த்துருக்காங்க ஸோ எந்த மாதிரி கேஸ்லலாம் நெய் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த நெய் சேர்க்கிற கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் வச்சு அந்த வெறுப்பு மாறாது அந்த சென்டென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் என்னவோ அது என்ன ஜெண்டரோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வெர்பு வரும் அடுத்த சென்டென்ஸில் வந்து ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் அப்படின்றத வந்து ஆப்ஜெக்ட் ஸோ அந்த ஸ்வெட்டர் வந்து ஆண் பாலை தான் யூஸ் பண்ணுவாங்க ஹிந்தியில் ஸோ அதனால தான் இங்கே வந்து ரக்கா தா அப்படின்னு எழுதுறாங்க இதுவே வந்து பெண் பாலாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் பெண் பாலாக இருந்தால் ரக்கி தி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸ்வெட்டரை முன்னாடியே ரெடியாக்கி வச்சிருந்தியா தும்னே ஸ்வெட்டர் தயார் ஹி ரகாதா தா चले चले जल्दी से पहन लीजिए ये ये रिजल्ट आने के बाद ही आप सेटर उतारेंगे ஜல்தீசே பகன் லீஜியே ஜல்டிசே அப்படின்னா வேகமாக பெஹன் அப்படின்னா வந்து அணியுதல் புட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பென் லீஜே அப்படின்னா போட்டுக்கோங்க ஜல்டிசே பகன் லீஜியே வேகமாக போட்டுக்கோங்க ரிசல்ட் ஆனேக்கு பாத் ஹி ஆப் ஸ்வெட்டர் உத்தாரேங்கே ஆ அப்படின்ற ரூட் ஒருபுக்கு வருதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கே பாத் அப்படின்னா வந்து பிறகு ஹி அப்படின்னா வந்து ஒன்லி ஆனே கே ஹி ரிசல்ட் ஆனே கே பாத் கி அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்தான் ஹீனா வந்து ஒன்லி அந்த நம்ம தமிழில் வந்து தா அப்படின்னு யூஸ் பண்ணுறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம்தான்

பஹலா நியம் யஹே கி பஹலா அப்படின்னா ஃபஸ்ட்டு நியம்னா நியமம் யஹ் அப்படின்னா இது கி அப்படின்னா வந்து தேட் அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு நியமம் வந்து இதான் ஆப் பங்காக்கா உபயோக கர் சக்தாஹே பர் ஏசி கா நெஹி

Uh, दूसरा नियम बहुत आसान है रेंडाव बहुत इजी। दूसरा नियम uh, यह है कि दूसरा नियम रेंडाव नियम यह ना इधर की अपने ना वैट दूसरा नियम यह है कि आप यह मन्नत के बारे में किसी को कुछ भी बता नहीं सकता ஆப் அப்படின்னா நீங்க யஹ்னா வந்து இந்த மன்னத் அப்படின்னா சபதம் கே பாரே அப்படின்னா வந்து அதனை பற்றி அப்படின்னு அர்த்தம் அஹ் யஹ் மன்னத் கே பாரே மே நீங்க இந்த சபதத்தை பற்றி किसी को कुछ कुछ भी बता नहीं सकता 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 मन्नत के बारे में किसी को कुछ भी बता नहीं सकता। और सिर्फ एक दिन की, की तकलीफ से का पूरा अच्छा हो सकता है सिर्फ एक दिन की बात है சிர்ஃப் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒன்லி ஏக் அப்படின்னா ஒன்று தின்னுனா வந்து டே தினம் பாத்னா வந்து விஷயம் சிர்ஃப் ஏக் தின்கி பாத் ஏ ஜஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு உள்ள நாளைக்குள்ள விஷயந்தான் ஆப்கி ஏக் தின்கி தக்லீஃப் சே டப்புக்கா பூரா பவிஷ்யா அச்சா ஹோ சக்தே ஆப்கி அப்படின்னா உங்களுடைய ஏக் தின் அப்படின்னா ஒரு ஒரு நாள் தக்லீஃப் அப்படின்னா வந்து பிரச்சனை கஷ்டம் ஆப் ஆப்கி ஏக் தின்கி தக்லீஃப் சே உங்களுடைய ஒரு நாள் இந்த கஷ்டத்தினால டப்புக்கா பூரா பவிஷ்யம் டப்பு உங்கள் பையனோட பேர் வந்து டப்பு டப்புவோட பூரா பவிஷ்யம் முழு எதிர்காலமும் அச்சா அப்படின்னா நல்லது ஹோ அச் நல்லதாக முடியும் ஆப்கி ஏக் உங்களுடைய ஒரு நாள் கஷ்டத்தினால ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா பூரா பவிஷ்யா அச்சா ஹோ அந்த எதிர்காலம் ஃபுல் எதிர்காலமும் நல்லதா இருக்கும் நீ தேரா அப்படின்னா உன்னுடைய பாப்பாக்கோ அப்படின்னா அப்பாவிற்கு கியாகுவா அப்படின்னா என்னாச்சு இங்கே பாப்பான்றது ஆண் தேரா பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே அம்மானால் தேரீ மா அப்படின்னு வரும் தேரா பாப்பாக்கோ கியாகுவா உன்னுடைய அப்பாவுக்கு என்னாச்சு இத்தினி கர்மி மே உன் ஹோனே ஸ்வெட்டர் கியோம் பஹனா ஹே இத்தினி அப்படின்னா இவ்வளவு கர்மினா வெயில் கர்மி மேன் அப்படின்னா வெயிலில் உன் ஹோனே அப்படின்னா அவரை ஸ்வெட்டர் கியோம் அப்படின்னா வந்து எதற்காக பெஹன் அப்படின்ற ரூட்வெர்புக்கு வந்துட்டு இடுதல் அப்படின்னு அர்த்தம் இதோட பாசன்ஸ் வந்து பஹன் அதோட பாசன்ஸில் பஹனா அப்படின்னு எழுதுவாங்க இங்கே வந்து ஸ்வெட்டர் வந்துட்டு ஆப்ஜெக்ட்டு அது வந்து ஆன்னால நம்ம பஹனா அப்படின்னு எழுதுகிறோம் இதுவே வந்து அந்த ஆப்ஜெக்ட் பெண்ணாக இருந்தால் நம்ம இங்கே பஹனி அப்படின்னு வரும் எதுக்காக ஸ்வெட்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஃபார்மெட்டில் கேட்குறாங்க ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து நம்ம பாசன்ஸோட அந்த வெர்பு ஃபார்மெட்டில் எழுதிட்டு ப்ரெசன்டன்ஸோட அந்த ஹெல்பிங் வெர்பு ஹே அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்கோம் இதுவே வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸில் எதுக்காக ஸ்வெட்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸில் கேட்குறப்போ பஹனா தா அப்படின்னு வரும் வஹ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவள் அதோட நெய் சேர்க்குறப்போ உஸ்னே அப்படின்னு எழுதுவாங்க இது வந்து ப்ளூரலில் வந்துட்டு வே அப்படின்னு எழுதுவாங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்போ வேன்னு எழுதுவாங்க வேயோட நெய் சேர்க்குறப்போ நம்ம வந்து உன் ஹோனே அப்படின்னு சேர்த்து எழுதணும் இந்த சென்டென்ஸ் வந்து பாசன்ஸ்னால நம்ம சப்ஜெக்டோட நெய் சேர்க்கணும் ஸோ அதனால தான் வந்து உன் ஹோனே அப்படின்னு எழுதுறோம் உன் ஹோனே அப்படின்னா அவர் அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறது இத்தினி கர்மியுமே உன்ஹோனே ஸ்வெட்டர் கியோம் பஹனாகே இவ்வளவு வேயில் அவர் எதுக்காக ஸ்வெட்டர் போட்டிருக்காரு ఇది గర్మి అప్డిన వేయిల అది స్త్రీలింగ అపెన్ పాల్ అదனாலనే మనం వంది ఇతిని గర్మి అబిన సల్రం ఇదివే వంది ఆన్ పాల్ అరచనా ఇతనా అబిన సొల్ట వరం పతానహీ అబిన తెరియల పతానహీ తెరియల పాప apne sweater kyu pehna main garmi main sweater pehnu thandi main ice cream khao tujhe kya dangaal mujhe koi problem nahi par aapko problem ho பாப்பா ஆப்னி ஸ்வெட்டர் கியோம் பகனாக ஹே பாப்பா அப்படின்னா அப்பா ஆப் அப்படின்னா நீங்கள் இது வந்து பாசன்ஸ்னால நம்ம ஆப்னே அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸ்வெட்டர் க்யோம் அப்படின்னா எதற்காக பகனாஹே அப்படின்னா வந்து போட்டிருக்கீங்க ஆப்னி ஸ்வெட்டர் கியோம் பகனாக ஹே எதுக்காக ஸ்வெட்டர் போட்டிருக்கீங்க அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு மே கர்மியுமே ஸ்வெட்டர் பஹனு மே டண்டி மே ஐஸ்கிரீம் காவு துஜே கியா மெயின் அப்படின்னா வந்து நான் கர்மினா வெயில் கர்மி மெயின் அப்படின்னா வெயிலில் ஸ்வெட்டர் பகணும் அப்படின்னா போடுவேன் மே கர்மியுமே ஸ்வெட்டர் பகணும் நான் வெயிலில் ஸ்வெட்டர் போடுவேன் மே டண்டி டண்டினா வந்து குளிர் டண்டி மெயின் அப்படின்னா குளிரில் ஐஸ்கிரீம் காவும் காவூன் அப்படின்னா சாப்பிடுவேன் மே கர்மியுமே ஸ்வெட்டர் பகணும் நான் கர்மியில் ஸ்வெட்டர் போடுவேன் மே டண்டியுமே ஐஸ்கிரீம் காவூன் நான் வந்து குளிரில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் துஜே கியா துஜே அப்படின்னா உனக்கு கியானா வந்து என்ன துஜே கியா உனக்கு என்ன முஜே கோயி ப்ராப்ளம் நெகி முஜே அப்படின்னா எனக்கு கோயி அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் நெகி அப்படின்னா இல்லை முஜே கோயி ப்ராப்ளம் நெகி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆப்கோ ப்ராப்ளம் ஹோ சக்தாகேனா ஆப் அப்படின்னா வந்து நீங்கள் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சக்தாகே அப்படின்னா வந்து முடியும் ஹோனா வந்து ஆகுதல் அப்படின்னு அர்த்தம் ஆப்கோ ப்ராப்ளம் ஹோ உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் ஆகும்ல ஸ்வெட்டர் அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்க ஸ்வெட்டர் அந்த ஸ்வெட்டரை வந்து மாத்துங்க நீ சிந்தா அப்படின்னா வந்து கவலைப்படுறது மத்கர் அப்படின்னா சிந்தா மத்கர் அப்படின்னா நீ கவலைப்படாத தூ மேரி சிந்தா மத்கர் நீ என்னை பற்றி என்னை பற்றி நீ கவலைப்படாத இங்கே சப்ஜெக்ட் வந்து தூ நீன்னு வரனால தான் நம்ம சிந்தா மத்கர் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே வந்து தும் அப்படின்னு வந்துச்சுன்னா சிந்தா மத்கரு அப்படின்னு வரும் ஆப் அப்படின்னு வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ஆப்னு வந்துச்சுன்னா சிந்தா மத்கிஜியே அப்படின்னு எழுதணும் கல் தேரா ரிசல்ட் ஆனா வாழேஹேனா உஸ்கி சிந்தாக்கர் கல் அப்படின்னா வந்து நேற்று நாளை ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுவாங்க தேரா ரிசல்ட் அப்படின்னா உன்னுடைய ரிசல்ட் ஆனாவாளே அப்படின்னா வந்து வரப்போகுது உன்னுடைய நாளைக்கு உன்னுடைய ரிசல்ட் வரப்போகுது உஸ்கி சிந்தாக்கர் உஸ்கி சிந்தாக்கர் அப்படின்னா உஸ்கி அப்படின்னா அதனை பற்றி சிந்தாக்கர் அப்படின்னா நீ கவலைப்படு கல் தேரா ரிசல்ட் ஆனாவாளேனா உஸ்கி சிந்தாக்கர் நாளைக்கு ஒன்னு ரிசல்ட் வரப்போகுதில்லை அதை பற்றி நீ கவலைப்படு

கோ அப்படின்னா அங்கிளுக்கு யூஸ் பண்ணலாம் அங்கிளை அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து அங்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க பரைஷான் அப்படின்னா வந்து தொல்லப்படுத்துகிறது மத்கரோ பரைஷான் மத்கரோ அப்படின்னா தொல்லப்படுத்தாதீங்க முன்னாடி வந்து தக்லீஃப் பார்த்தோம் தக்லீஃப்னாலும் தொல்லை பரேஷானாலும் தொல்லை தான் சவால் பூச்சு பூச்சிக்கர் அங்குள்கோ பரைஷான் மத்கரோ கேள்வி கேட்டு கேட்டு அங்கிளை தொல்லப்படுத்தாதீங்க உன்கோ சோடுதோ உன்கோ அப்படின்னா அவரை சோடுதோ அப்படின்னா விடுங்க அவரை விடுங்க உன்கோ சோடுதோ உஸ்கோ அப்படின்னா அவனை இது வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால நம்ம உன்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உன்கோ துக்கான் ஜானேமே லேட் ஹோரஹாக உன்கோ அப்படின்னா அவருக்கு துக்கான் அப்படின்னா கடை ஜானேமே அப்படின்னா போகு போகிறதுல லேட் ஹோ அப்படின்றது வந்து ஆகுதல் அர்த்தம் லேட் ஹோரஹாக அப்படின்னா லேட் ஆகிட்டுருக்கு உன்கோ துக்கான் ஜானேமே லேட் ஹோரஹாக அவருக்கு துக்கான் போறதுல லேட் இருக்கு இஸ்லியே அதுக்காகத்தான் இஸ்லியே அப்படின்னா அதற்காக தான் ஆக்சுவலாக வந்து அடுத்த நாள் இவங்க பையனுக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் வரப்போகுது ஸோ வந்து இவரோட ஒய்ஃபோட அம்மா சொல்கிறாங்க இந்த வெயில் காலத்தில் ரிசல்ட் வர வர ஸ்வெட்டர் போட்டிருந்தா அவனுக்கு ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்காக தான் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை ஸ்வெட்டர் போட வைக்கிறாங்க